இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்துள்ளதாக முஸ்லிம் ஷரீஃபில் எழுதப்பட்டுள்ள ஒரு ஹதீஸாவது, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்று வானத்தின் ஒரு கதவு திறக்கப்பட்டுள்ளது, இதற்கு முன் எப்பொழுதும் அக்கதவு திறக்கப்பட்டதே இல்லை, அக்கதவின் வழியாக ஒரு மலக்கு உறங்கி வந்தார், இதற்கு முன் அவர் எப்பொழுதும் உலகிற்கு வந்ததே இல்லை, வந்த அந்த மலக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு ஒளிகளை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக்கொள்வீர்களாக, அவை தங்களுக்கு முன்னர் எவருக்கும் கொடுக்கப்படவில்லை, அவை சூரத்துல் ஃபாத்திஹாவும் சூரத்துல் பக்கராவின் கடைசி ருக்குவுமாகும் என்று கூறினார்கள். இதனை ஒளி என்று கூறியது. கயாமத்து நாளில் அது இதனை ஓதியவருக்கு முன்னால் ஒளியாக சென்று கொண்டிருக்கும் என்பதனால் ஆகும்.